மக்கள் நீதி மய்யம் சார்பாக கோவை சிங்கானல்லூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரன் அவர்கள் கிழக்கு மண்டல தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வணக்கம். சிங்களூர் சட்டமன்ற தொகுதிக்குண்டான வேட்புமனு தாக்கல் முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கிறோம். இங்கே பலருக்கும் வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. போதும், இவங்களுக்கு போட்டு போட்டு மாறி மாறி போட்டது போதும், எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத எந்த ஒரு தொகுதிக்கு போனாலும் அதே தான் முழக்கமாக இருக்கிறது. எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாற்றம் வேணும்னு நீங்கள் நினச்சா அந்த மாற்றத்தின் சின்னம் எங்கள் கட்சியும் சரி வேட்பாளராக நானும் சரி இருப்பேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வீடாக சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது அவங்க எப்போவுமே அந்த தேர்தல் வரும்போது மக்கள் அதெல்லாம் ஏமாறுற மாதிரி இல்லை. அதாவது எப்போவுமே ஒரு தேர்தல் வந்தால் எல்லா என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் வந்தால் எல்லாருக்கும் சாண்டா கிளாஸ் வர மாதிரி இங்கே தேர்தல் வந்தால் வருவாங்க. இந்த ஏதோ ஒரு ஒரு ஜோக்காக சொல்லணும், அடிக்கிறது தேர்தல் வருஷம் வருஷம் வந்தால் நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னே மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி வருஷம் வருஷம் வரக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட பணமும் இல்லை. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இருந்ததுன்னா ரீகால், ஏதோ எங்களுடைய கட்சியினுடைய ஒரு கொள்கை வந்து ரைட் டு ரீகால், அதாவது நாங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவில் கொடுக்கறத வந்து எழுதி கொடுத்து நம்ம அதை செய்யாவிட்டால் அந்த தொகுதி மக்கள் அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டால் எங்கள் கட்சி வந்து அதை திருப்பி வாபஸ் பெற வேண்டும் அப்படிங்கிறதும் கூட ஒரு ஒரு முறையாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.